என்ன வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாடு கதையெல்லாம் சொல்லுவீல்ல, இப்ப அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் போல இருக்கே. ஏன்ன நாலு மாடுமே ஒத்துமையா இருக்கணும்ன? ஏதாவது சொல்ற போறதானே, ஆளுக்கு ஒரு திசையில் எடுத்துக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும்ல, ஒற்றுமை. சரி ஏன்ன, இதெல்லாம் நம்ம பிறகு பேசி போன, நீங்க முதல்ல கிளம்புங்க வாங்க. ஓ, நான் தான் வல்லன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, சும்மா ஆளு ஆளுக்கு வாவான்னு. மாமா, நம்ம கிட்ட கோச்சிட்டு தானே ஜீவாவும் கண்ணனும் இருந்தாங்க. ஆனா முல்லைக்கு ஒரு விசேஷம், ஏதோ ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்தே ஆகணும். மாமா, என்னதான் நமக்குள்ள கோவம் இருந்தாலும் கண்ணன் அப்படி சபையில விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஓ தானா, நான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? அவனை பார்த்தாலும் எனக்கு அம்புட்டு கோவம் வரும். அப்படிலாம் சொல்லாதே மாமா, நீங்க வாங்க, நாம போயிட்டு வந்துடலாம். ஓ என்னப்பா முள்ள, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த உருப்படியா செஞ்சிருக்கேன் சொல்லு. இப்போ கூட அவன் தனியா வளையாப்பு எடுத்து நடத்துறான்னு நினைக்கிறப்ப மனசுல ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் வர வேணாமா? எங்க சந்தோஷம் வருது? நினைச்சாலும் வர மாட்டேங்குது, வர்ற மாதிரி பண்ணவும் மாட்டேன்றானே. தானா இந்த விசேஷத்துக்கு பின்னாடி என்னென்ன விலங்க வரப்போகுதுன்னு நினைச்சா மனசு படக்கு படங்கு அடிச்சுக்கிறது.